கொரோனா வாழ்க்கை முடங்கியது. சுயநிதி பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அரசு செவிசாய்க்குமா? கலெக்டரிடம் மனு அளிக்க வந்த தமிழ்நாடு சுயநிதி ஆசிரியர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழ்நாடு சுயநிதி ஆசிரியர்கள் சங்கத்தின் குமரி மாவட்ட தலைவர் சர்மிளா மற்றும் நிர்வாகிகள் நேற்று கலெக்டரிடம் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது, கொரோனா தொற்றால் தமிழ்நாடு முழுவதும் தனியார் சுயநிதி மெட்ரிக் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வருமானம் இன்றி மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளோம். குறைந்தபட்ச தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட அல்லாடுகிறோம். சமூகத்தில் ஆசிரியர்கள் என்ற அந்தஸ்தில் பயணித்த எங்களது வாழ்க்கை மிகப்பெரிய துயரத்தில் மூழ்கி கிடக்கிறது. அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களைப் போன்று சங்கமாக ஒருங்கிணைக்கப்படாததால் எங்களது கோரிக்கை அரசு துறைகளின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல இயலாத நிலையில் உள்ளது. அரசு ஊதியம் பெறுகிற ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து பல்வேறு வாக்குறுதிகள் அரசு தரப்பில் இருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவர்களது எண்ணிக்கைக்கு சரிசமமாக உள்ள எங்களது கோரிக்கை குறித்து எந்த தளத்திலும் விவாதிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு புலம்பெயர்ந்த வெளிமாநில தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழுவை அமைத்துள்ளது. வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் மீது கரிசனம் காட்டுவதை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அந்த கரிசனத்தை கூட சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மீது தமிழ்நாடு அரசு காட்டாதது வேதனை அளிக்கிறது. கடந்த 1.5 ஆண்டு காலமாக எங்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. எனவே தேர்தலுக்கு பின் உருவாகிற புதிய அரசு தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றுகிற ஆசிரியர்களின் பிரச்சனைகளை ஆய்வு செய்ய கல்வியாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். அக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும். தனியார் சுயநிதி பள்ளி ஆசிரியர்களுக்கென்று மாநில அளவில் நலவாரியம் அமைத்து அனைத்து ஆசிரியர்களையும் அதில் உறுப்பினராக இணைத்து வேண்டும். எங்களது கோரிக்கையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற தனியார் பள்ளி ஆசிரியர்களை கோரிக்கைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா நன்றி, வணக்கம்.